நம்மளோட கிச்சன் ரகலையில கொள்ளு சட்னி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். கொள்ளு வந்து ஒரு 2 கப் நைட்டே ஊற வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இத ஆல்ரெடி கழுவிட்டேன். கழுவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். பாருங்க நான் ஊற வச்சிருந்த கொள்ளு வந்து இதல ஊத்திடலாம். இப்ப நமக்கு என்ன அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். இதில இருந்து நம்ம எடுத்து வச்சு சூப் கூட நம்ம பண்ணி குடிச்சுக்கலாம். காலையில சூப் குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லது. கொள்ளு சூப் நான் வந்து அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய ஊத்திருக்கேன். பாருங்க இப்போ இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு கொள்ளுல பயிரில் வந்து உப்பு இறங்கிடும். இது நைட்டே ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். நான் இதில் வந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துடும். இப்போ 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள் எது வேக வச்சாலும் நம்ம வந்து விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சோன்னா நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் இதை ஒரு 3 விசில் விடுறேன். நான் வேக வச்ச கொள்ளு 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு வந்து 1/20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். மிளகு, ஜீரகம், அது கூட வரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு 1/5 பல் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வணக்கிக்கலாம். இப்போ நான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகம், மிளகு, வரமிளகாய், அப்புறம் பூண்டு இது கொஞ்சம் நல்லா அப்படி வணக்கி விட்டுடலாம். எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் 1 கப்பு. இது ஒரு கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். இது ஈஸியாக செய்யக்கூடியதான் கொள்ளு சட்னி. இந்த மாதிரி செஞ்சாலே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது இப்போ ஒரு 1 நிமிஷம் வணங்கட்டும். பாருங்க இப்போ இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த கொள்ளு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். அதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்து இப்போ ஆட் பண்ணிடலாம். அதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் சூடானால் போதும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச கொள்ளுன்றதுனால நமக்கு ரொம்ப இதாகணுன்றது இல்லை. அப்போ இதுலேயே கொஞ்சமாக உப்பு போடுறேன். நம்ம ஆல்ரெடி கொள்ளில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால நீங்கள் அவ்வளோ உப்பு இதில் அளவாக சேர்த்திக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லது. இது வந்து சூடான சாதத்தில் நம்ம நல்லெண்ணெயும் நெய்யோ ரெண்டில் ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.